நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கேட்கிறதா என் குரல் பாடத்தில் இருக்க ஒரு மண் மதிப்பெண் விடுதல் வீணா விடைய பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். மனிதன் டேஷ் இன்றி உயிர் வாழ்வது மிக கடினம். காற்று இன்றி உயிர் வாழ்வது கடினம். கிழக்கில் இருந்து வீசும் காற்றை டேஷ் என்கிறோம். கொண்டல் கோடை காற்று டேஷ் திசையில் இருந்து வீசும், மேற்கு திசையில் இருந்து வீசும். அடுத்து சங்ககால பெண்பார் புலவரில் காற்றை வலி என்று சிறப்பு செய்தவர் வெண்ண குயத்தியர். ஹிப்பாலஸ் பருவ காற்றை கண்டறிந்த அறிஞர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர்னா கிரேக்கம். வடகிழக்கு பருவ காற்று வீசும் மாதங்கள் அக்டோபர் டிசம்பர். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற காற்றின் வேகத்தை பற்றி கூறியவர் மதுரை இளைய நாயகனார். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பு தரும் காரணங்களில் 5வது இடம் பெறுவது காற்று மாசு ஆகும். உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் ஜூன் 15. பருவ மாற்றம் என்ற சொல்லை பிரித்தால் கிடைப்பது பருவம் கூட்டல் மாற்றம். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஷ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இவ்வுலகம் 5 பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். வாடை காற்று டேஷ் திசையிலிருந்து வீசும், வடக்கு திசையிலிருந்து வீசும். தெற்கிலிருந்து வீசும் காற்றிற்கு டேஷ் என்று பெயர். தென்றல் ஹிஃபாலஸ் என்ற கிரேக்க மாலுமி வாழ்ந்த 100வது நூற்றாண்டு கிபி 1வது நூற்றாண்டு. இந்தியாவின் முதுகெலும்பாக திகழும் தொழில் வேளாண்மை. கடல் வணிகத்தில் தலை சிறந்தவர்கள் தமிழர்கள். மாசு கட்டுப்படுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக டேஷ் தெரிவித்துள்ளதுன்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நீதிமன்றம். அடுத்து குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 100,000 டேஷ் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். ஓசோன் தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் டேஷ் டேஷ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். திருவெம்பாவை உலக உயிர்களின் இயக்கத்தில் நிர்ணயிப்பது காற்று. காற்று நீர் நிலம் ஒளி போன்றவை டேஷ் முதன்மை தேவை. உயிரினங்களுக்கு முதன்மையாக தேவை. இயற்கையின் கூறுகளில் டேஷ் பங்கு கூடுதலானது, காற்றின் பங்கு கூடுதலானது. மழை காற்று எனப்படுவது கொண்டல். வெப்பக்காற்று வீசுவது கோடை. ஊதை காற்று அழைக்கப்படுவது வாடை. இதமான இயல்பு கொண்ட காற்று தென்றல். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் டேஷ் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்கின்றன. காற்றால் ஹிஃபாலிஸ் பருவக்காற்றின் வழியில் டேஷ் கடல் வணிகம் தொடர்கிறது. யவன இந்தியாவிற்கு தேவையான டேஷ் விழுக்காடு மலை அளவினை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கிறது 70%. புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுவது காற்று. இந்தியாவில் காற்றலை மின் உற்பத்தியில் டேஷ் முதலிடம் வகிக்கிறது தமிழகம். உலகிலேயே அதிக அளவு காற்றினை மாசுபடுத்தும் நாடுகளில் 2வது இடம் பெறுவது இந்தியா. கதிரினமிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடு அரணாக விளங்குவது ஓசோன் படலம். இத்தனை நாள் உன்னை பாடாரிலிருந்து விட்டேனே புதுக்கவியில் சிக்கி போனவர் தேவக்கோட்டை வா மூர்த்தி. அடுத்து பொறுத்துக தொல்காப்பியர் அப்படின்னா வந்து 5 பூதங்கள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் பலப்பட்ட சொக்கநாதர் பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது ஐவர் முடவனார் அப்படின்னா வலிமிகின் வலி இல்லை இளநாகனார் அப்படின்னா கடுங்காற்று மணல் கொண்டு வரும் ஹிப்பாலஸ் அப்படின்னா ஹிப்பாலஸ் பருவக்காற்று. அடுத்து விடை கேட்ட வினா அமைக்க தொல்காப்பியர் உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். இதோட விடை வினா வந்து உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்றவர் யார். காற்றானது பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையால் தருகின்றன. காற்றானது பருவ காலங்கள் மேகத்தை கொண்டு வந்து எதை தருகின்றன. இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை ஆகும். இந்தியாவின் முதுகெலும்பு எது. உலகிலேயே அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் 2வது இடம் இந்தியாவுக்கு தான் உண்டு. உலகிலேயே அதிக அளவு காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் 2வது இடம் பிடிக்கும் நாடு எது அப்படின்னு கேட்கணும். ஒருமை பன்மை நீக்கி எழுதுக. இதில் கொடுத்துருக்க ஒருமை பன்மையில் விடையை மட்டும் பார்க்கலாம். பழங்காலத்தில் கடல் கடிந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகி என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் வந்து சென்றன.
சந்திப்பிடைகளை நீக்கி எழுதுக. அதாவது சந்திப்பிடை நீக்கிய சொல் இங்கே பல திசையை ஐ வந்துச்சு அவன் இக்கு வரணும். கொண்டு தமிழர்கள் எனக்கு பெயர் கு இதுவும் இப்போ வரணும் சுட்டியுள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்று கு வந்திருக்கு இல்லையா அதுக்கு இப்பு பருவக்காற்று இக்கு. வடகிழக்கு இப்பு பருவ இக்கு மிகத்தை இக்கு மழை பொழிவு இப்பு. அடுத்து நிறுத்தல் குறியீடு வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான் புள்ளி வைக்கணும். என்னை கண்களால் காண முடியாது கொட்டேஷன் பண்ணும் மெய்யால் உணர முடியும் புள்ளி ஸ்டாப் வைக்கணும். மரம் செடி கொடி ஆறு மலை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு குடிசுமை போட்டு பள்ளத்தாக்கு என பல தலைகளை தாண்டி வருவதால் மேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன். சங்ககால பெண்பால் உள்ளவர்களில் வெண்ணி குயித்தியார் வலி வலி மேலே கொட்டேஷன் போடணும். என குறிப்பிட்டு சிறப்பு செய்தி இருப்பது காற்றையே போட்டு ஆச்சரியக்குரிய போகணும். அடுத்து பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி பத்தி பறிக்கலாமா. மேற்கு என்பதற்கு குடகு என்று பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும் போதுதான் கோடை எனப்படுகிறது. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறது. வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். வடக்கு என்பது வாடை என்று பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும் போதுதான் வாடை காற்று எனப்படுகிறது. நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவது மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று என்றும் அழைக்கப்படுகிறது. மேற்கு என்பதன் மற்றொரு பெயர் என்ன. மேற்கு என்பதன் மற்றொரு பெயர் கொடகு. மேற்கிலிருந்து வீசும் காற்று யாது. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை எனப்படும். வடக்கு என்பதன் வேறு பெயர் யாது. வடக்கு என்பதன் வேறு பெயர் வாடை ஆகும். ஊதை காற்று என்பதன் அழைப்பதேன். பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று என்று அழைக்கப்படுகிறது. வடக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று என்று அழைக்கப்படுகிறது. இப்பத்திக்கேற்ப தலைப்பு தருக. மேற்கு காற்று. இந்த பாடத்தில் இருக்கிற குருவினா கூடுதல் வினாலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.